கடந்த 7 மாதங்களில் நாடாளுமன்றத்தில் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த 10 ஆண்டுகள் தேச வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்று தெரிவித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் வளர்ச்சிக்காக அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நாடு குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்களின் கனவுகள் நனவாகும் வகையில் இந்தியா வலுவான நாடாக உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேரி சர்க்கார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் के मंत्र पर चलते हुए पूरी निष्ठा और ईमानदारी से काम कर रही है। 8 करोड़ गरीबों को मुफ्त गैस कनेक्शन, 2 करोड़ गरीबों को घर, लगभग 38 करोड़ गरीबों के बैंक खाते, 50 करोड़ लोगों को 5 लाख रुपए तक के मुफ्त इलाज की सुविधा, 24 करोड़ लोगों को बीमा सुरक्षा कवच, 2.5 करोड़ से ज्यादा लोगों को मुफ्त बिजली कनेक्शन पूरी पारदर्शिता के साथ और बिना भेदभाव के दिया गया है। நாடு விடுதலை அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் நாட்டின் பிற பகுதிகளைப் போல சம உரிமையை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். 370வது பிரிவு மற்றும் 35A பிரிவு ரத்து செய்யப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று கூறிய அவர், இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் வேகமாக வளர்ச்சியடையும் என்றார். குடியுரிமை திருத்த சட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று அவர் பாராட்டு தெரிவித்திருந்தார். அப்போது அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். போராட்டங்களின்போது ஏற்படும் வன்முறை சம்பவங்கள் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் கவலை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், சிக்கிம், மணிப்பூர், மிசோராம் மாநிலங்களுக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். அசாமில் போடோ குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அமைதி நிலவ வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அப்பகுதி வளர்ச்சிக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருக்குறளையும் குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். பாரத பூமி கே மகான் சந்த் கவி திரு வள்ளுவர் ஆணியை தாற்றாது அறிவாரே எல்லாம் பூருத் அர்த்தாத் கிசான் துரி கி கீழ் கே சமான் ஹே ஜோ பூரே விஸ்வகோ சம்பால் கர் ரக்தா ஹே வோ உன் சப்கே பார் கா பஹன் கர்த்தா ஹே ஜோ கேதி நஹீ கர் சக்தே ஹமாரா தேஸ் ஹமாரே அன்னதாதா கிசானோ கா ரிணி ஹே ஜின்கே பரிஸ்ரம் சே ஹம் காத்யான்மே ஆத்ம நிர்பர் ஹே நிஸ்வார்த் பாவ் சே தேஸ் கி சேவா கர்னே வாலே கிசானோ கி ஜிந்தகி பதலே கிராமீண கஷேத்ரோ கா விகாஸ் ஹோ யே மேரி சர்க்கார் கி பிராத்மிக்தா. அவர்களின் நலனுக்காக பிரதமரின் நிதி உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறு வியாபாரிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதுவரை 7 லட்சம் பேர் இதில் பதிவு செய்து பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் 360,000 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலனுக்காக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார். ஆண்டுக்கு 2 லட்சம் இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதையும் அவர் கூறினார். அயோத்தி நில விவகாரம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பின்போது மக்கள் காட்டிய முதிர்ச்சி பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு பின்னர் அவரது இந்தி உரையின் ஆங்கில மொழியாக்கத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாசித்து உரையாற்றினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 2020-21 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாளை காலை 11 மணியளவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்யும் முதல் முழு பட்ஜெட் இதுவாகும்.